ஆசிரியர் கொடுத்த விடுதப்பட்ட தலைப்பு வந்து நீதிமன்ற வழக்குகள் பற்றி. நீதிமன்ற வழக்குகள்ங்கிறது வந்து சப்ஜெக்ட்ஸ், மேட்டர் சப்ஜெக்ட்ஸ்ங்கிறத வந்து நான் பப்ளிக்கா டிஸ்கஸ் பண்றது இல்லை. சப்ஜெக்ட்ஸ் மேட்டர் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இது வந்து பிஎல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து அதை வந்து பொதுமக்கள் பேசவே கூடாது. போர்ட்டுமரில் போர்ட்டில் இருக்கும்போது சொன்னாங்கன்னா அது சரிப்பட்டு வராது. அந்த ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் வந்து பிஎல்லுக்கு வருமா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பர்சனல் இஷ்யூ. இருந்தாலும் நீங்கள் வரலாற்று பார்த்தீங்கன்னா அது பாருங்க, 2016 கேஸ் போடுறாங்க தலாக், முத்தலாக்க எடுக்கணும். 2017 ஜட்மெண்ட் வருது மே மாதம். ஆனால் அடுத்த 8 மாதம் ஆகஸ்ட்ல வருது ஜட்மெண்ட். ஜூன் மாதம் பேசுகிறார் வெங்கையா நாயுடு, நாங்கள் வந்து சட்டம் ஏற்றி விடுவோம், நீதிமன்றத்தில் கேஸ் கட்டிங்காக இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டு 5 ஜட்ஜ் பெஞ்ச் சிஸ்டம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இது பட்சம் தான் சட்டம் ஏற்றி விடுவோம். ஒரு கோர்ட்ல கேஸ் பெண்டிங்காக இருக்கும்போது அந்த அளவு துணிச்சலாக நாங்கள் அவரை பற்றி கவலைப்படலன்னு அர்த்தம் பேசுறாங்கன்னா அந்த உரிமை அவர்களுக்கு உண்டு. ஆனால் நமக்குலாம் என்ன உரிமைகள் இந்தியாவிலேயே வந்து அவங்களுக்கு வேற உரிமை, நமக்கு வேற உரிமைகள். அதனால சப்ஜெக்ட் திஸ் ப்ரொவிஷன்ஸ். இப்போ நான் ஒரு சில ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு மீண்டு வைக்கிறேன். இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே, தாய்மொழி நார்மல் தான் பேசுறோம். அந்த தாய்மொழி நார்மல் பத்தி ஐநா சபை சொல்லியிருக்க அந்த ரெசல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இருக்கு. டீப் ரெஸ்பெக்ட் ஃபார் மதர் டங் மட்டும் இல்லை, மற்றவர்களோட மொழிக்கும் டீப் ரெஸ்பெக்ட் இருக்கணும். இது ஐநா சபை. அது மட்டும் இல்லாம மற்ற மொழிகளை நீங்கள் வந்து சப்ரஸ் பண்ணக்கூடாது, அதை எதிர்த்து போராட வேண்டும். அதுவும் மதர் மதர் லாங்குவேஜ் ஒரு ரெசல்யூஷன் தான் ஐநா சபை. Not only for one for mother tongue, but for those of others as well. Help the expression of all kinds of majority and minority languages. India will have India as a ஆரம்பத்தில் இருந்தே பயப்படுற ஒரு இன்டர்நேஷனல் டேனா அது இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே தான். மற்ற நாடுகள் தான் கொண்டாடுறாங்க, ஆனால் இந்தியா அரசு முழுக்க முழுக்க பயப்படுது. பார்த்து இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க, ஒரு அரை பக்கத்துல எல்லா மொழிகளும் சின்ன சின்னதா போட்டு இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் ஏன்னா எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. 2010 பெல்ஜியத்துல கான்ஃபரன்ஸ் நடக்குது, ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து எப்படி அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்கன்னு. அப்ப இந்தியன் கவர்மெண்ட் போய் அபத்தமா ஒரு பதில் கொடுத்தாங்க. அந்த பேப்பரை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போறாங்க, அந்த பேப்பரை கொடுங்க அப்படின்னு 2010 கொடுங்க. நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் கரஸ்பாண்டன்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த டிபார்ட்மெண்ட் அதுல இன்னொரு டிபார்ட்மெண்ட் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஏன்னா வெக்கம், மற்ற நாடுகள் வந்து மற்ற மொழிகளை எப்படி பதிக்குது, இந்தியாவில் மொழிகள் எப்படி உதாசீனப்படுத்தப்படுகிறது என்பதற்கும் அந்த இன்சிடென்ட் உதாரணம். அந்த இயக்க ரெசல்யூஷன்ல இந்த சட்டம் முக்கியமானது. இட் வில் புட் அன் எண்ட் டு தி டிக்டேட்ஸ் ஆஃப் ஒன் லாங்குவேஜ் ஓவர் தி அதர். ஒரு மொழி மற்ற மொழியை டிக்டேட் பண்றது, அதற்கு முடிவு கட்ட வேண்டும். அதுதான் வந்து உலக தாய்மொழி. இந்தியாவை பொறுத்தவரை சமஸ்கிருதம் அண்ட் ஹிந்தி இதற்கனுடைய டிக்டேட்ஸை முடிவு கட்டுவதற்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒன்று, இது அரசாங்கத்தை எல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த அரசாங்கம் சன்னைக்கு கேட்கிறா, நீ படிச்சவன் தானா, சான்றோர் கூட்டுகள் இவ்வளவு அநியாயம் நடந்திருக்க கேட்கிறா, அதனால ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களால் செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. எப்படி இந்த மீட்டிங்ல இவ்வளவு பேர் அழுதுகள் இருக்காங்க, அவங்க வந்து ஒவ்வொருத்தர் தனிப்பட்டவர்கள் செயல்பட்டு இருக்காங்க, அந்த செயல்பாடுகள் இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். மக்கள்கிட்ட வந்து உண்மை ரீச் ஆகணும். அது அரசாங்கம் தான் செய்யும், நாம சும்மா பார்ப்போம் நடத்துனா அது நடக்காத இருக்கு. எவரி இண்டிவிஜுவல் ஹேஸ் எ டியூட்டி, வி ஹேவ் டு டிஸ்சார்ஜ். ஒரு மெச்சூர் டெமோக்ரஸியில் என்னன்னு கேட்டா, யூனிட்டி த்ரூ யூனிஃபார்மிட்டி கிடையாது. இந்தியாவில் அதை கொண்டு வர யூனிட்டி த்ரூ யூனிஃபார்மிட்டி, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு. ஆனா வர்ணம் மட்டும் 4, அதுல ஒரே வர்ணம் கொண்டு வரேன்னா அது மாட்டி மாட்டாங்க. சரி, ஒரு சமூக விரோதிகள் கையிலே ஆட்சிக்கிறீர்கள். இந்த ஹிந்தி ஆர்டிகல் 343(1)
நாம செய்ய வேண்டியதுன்னா ஆர்டிகல் 343 வந்து திருத்தப்பட வேண்டும். அதான் இந்திய ஆட்சி மொழி சொல்லுது. ஆர்டிகல் 351 சமஸ்கிருதத்துக்கு இட கொடுத்துருக்குது. அது ரிப்பீல் பண்ணப்பட, அது கான்ஸ்டியூஷன்ல இருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். ஏன்னு கேட்டா இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சது இந்தி இல்லாமல் தான் சுதந்திரம் அடைஞ்சது. ஒவ்வொரு மொழியா கொண்டு வந்து அதனால ஒவ்வொரு மொழியையும் வாழ விடும் பொழுதுதான் இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்கணும். தவிர எல்லா மொழியும் அழிச்சுட்டு என் சமஸ்கிருதம் மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய அந்த பிராமணிய மனப்பான்மை மட்டும்தான் இருக்கு. உலகமே அழிஞ்சது பரவாயில்ல, பிராமணர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தான் நீங்க செயல்பட்டு இருக்கீங்க. ஏன்னா மனநீதி சொல்லுது, உலகமே வந்து எங்களுக்காகத்தான், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மனு சொல்றாங்களே எங்களுடைய ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம வச்சுட்டு இருக்காங்க. அதனால ஒருத்தர் சூத்திரிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டோம்னா தன்னுடைய ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டதான் அதுன்னு எழுதி வச்சிருக்காங்க. நம்மளுடைய கோரிக்கை வந்து முதல்ல சொன்ன மாதிரி இந்திய 343 அமல் பண்ணு, 351 ரிபீட். 1965 இந்தி போராட்டம் நடந்துச்சு மிக தீவிரமாக. நாங்கெல்லாம் அப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், நல்லா கலந்துட்டோம். அதுல அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது மட்டும் ஒரு பல பேருக்கு தெரியாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றேன். இது வந்து லாகூர் சாஸ்திரியுடைய பயோகிராபி, அதை எழுதி ஒரு சிபி ஸ்ரீவாஸ்தவா 1965 ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு வந்து மக்கள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஐஏஎஸ் போட்டாங்க. விட்டுட்டோம், அதனால அவங்களும் மறந்துட்டு அப்படியே மறைச்சு வச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னு கேட்டா ஐஐடி சென்னையில செக்யூரிட்டி கார்டுக்கு நார்த் இந்தியன் அப்ளை பண்றாங்க. எழுதி கேக்குறேன் எப்படி அப்ளை பண்ணலாம்னு. கவலையே படல, ஏன்னா அதுக்கு மேல எம்எல்ஏ சார் இருக்கு, அவங்க கண்ட்ரோல் பண்றது எம்எல்ஏ சார், மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மென்ட். அவங்க என்ன கேட்ட ரெண்டு பேரும் மாஃபியா குரூப் மாதிரி வேலை பாக்குறாங்க. ஐஐடி சென்னை இஸ் ஏ டென் ஆஃப் கரப்ஷன், ஐ ஹவ் டாக்குமெண்டரி எவிடன்ஸ், ஐ ப்ரொடியூஸ் இன் தி கோர்ட். அதுக்காகவே பக்கத்தில் காமிக்கலாம், அப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆனா இருந்தும் கூட கவலையே விடாம செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அதிகார மையத்துல சொன்னாங்க இல்லையா, அதிகார மையத்துல அவங்களே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நமக்குள்ள யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிற இது இருக்கு. அதனாலதான் இவ்வளவு அநியாயங்கள் 70 காலமா நடந்துட்டு இருக்குது. இப்படியே சொல்லிட்டோம்னா நான் பாட்டுக்கு இந்திய எதிர்ப்போம்னு சொல்லிட்டே இருக்க முடியாது. 100 அவங்க பாட்டுக்கு செய்ய வேண்டிய செஞ்சுட்டு இருப்பாங்க. ஹிந்தி ஆட்சி மொழியானதுக்காக என்னென்ன கயமை கணங்கள் செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் தனி வரலாறு நான் இப்ப அதெல்லாம் பேச பேசல. கான்சர்ட் அசம்பிளில பேசும்போது இதே மாதிரி மல்டி லிங்குவல் கண்ட்ரிஸ் கனடா இருந்துச்சு, பெல்ஜியம் இருந்துச்சு, லாட்வியா, சோ மெனி அதர் கண்ட்ரிஸ் அந்த அதெல்லாம் இது கூட இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆயிருக்கு. 1832 பெல்ஜியம் பிரச்சனை சால்வ் ஆச்சு. அந்த கான்ஸ்டியூஷன் தான் எடுத்து பார்க்கவே இல்லை, அதை பத்தி கான்ஸ்டியூஷன் சொல்லி பேசல. ஹிந்தியை கம்பல்சரியா பாட மொழியா கொண்டு வரும்பொழுது ஹிந்து எடிட்டோரியல் எழுதுது, பை மேக்கிங் ஹிந்தி கம்பல்சரி தி ஸ்டூடண்ட்ஸ் காட் ஓவர் கெட் ஓவர்லோடட், தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் கெட்ஸ் ரிட்யூஸ்ட் அண்ட் தி எஜுகேஷனல் வேல்யூ பிகம்ஸ் டிஃபெக்டிவ். இது ஹிந்து எடிட்டோரியல் 1937. ஹிந்தி படிக்கிறதுனால, ஹிந்தி மூணாவது தங்கை படிக்கிறதுனால எந்த இது கிடையாது. நமக்கு ஆண்மை இல்லாததனால், நாம் இதை இந்தியது சரியாக போராடாததனால் இங்கு நமது பிள்ளைகள் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் 3rd கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இதே இங்கிலாந்துலயோ ஜெர்மனிலேயோ பிறந்த பிள்ளைங்கள்லாம் 3 லாங்குவேஜ் படிச்சுட்டு இருந்தது எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவல்ல.
மிகப்பெரிய கொடுமை. இந்திய ஆட்சி மொழி ஆக்கிய மெத்தடு கொடுமை, அதனுடைய கான்செப்ட் கொடுமை. ஆனா அதை விட மிகப்பெரிய கொடுமை 351 கான்ஸ்டன்ஸ்லேட்டர் ஆட்சி மொழியில் அந்த 351 கொண்டு வந்து ஒரு காம்போசிட் கல்ச்சருக்காக இந்தியா முழுக்க அதை பறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொண்டு வர்றாங்க ஒரு பாராவை. அதை கொண்டு வந்த கான்ஸ்டன்ட் அசம்பிளி டிராஃப்டிங் கமிட்டியில் 6 பேர் இருக்காங்க. 6 பேர்ல 4 பேர் பிராமின்ஸ், ஒருத்தர் நான் பிராமின் அம்பேத்கர், ஒரு முஸ்லீம். மெஜாரிட்டி 4 பேர் நினைச்சதே செஞ்சாங்க. அதனாலதான் அம்பேத்கர் சொன்னாரு, நான் விட்டா நானே தான் ஃபர்ஸ்ட் பேர்ட் டு பேர்ட் கான்ஸ்டன்ட் சொன்னார். சொன்னாரா இல்லையா? இவ்வளவுக்கும் கான்ஸ்டியூஷன் எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து வழி வழிவா இருக்கு. அதுல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்திய பிரச்சனை தான், மொழி பிரச்சனை தான் மிகப்பெரிய ஹீட் ஜெனரேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல அதை பத்தி பேசவே இல்லை. 4 பக்கம் எழுதுவாங்க அந்த ஆர்டிகல் 343 பத்தி. ஏன்னா தே வாண்ட் டு சப்ரஸ் த ஃபேக்ட்ஸ், பட் வி ஹேவ் கலெக்டட் ஆல் த ஃபேக்ட்ஸ் அண்ட் இட் வில் பப்ளிஷ் அஸ் ஆர்டிகல் 343 பத்தி பேச இந்திய ஆட்சி மொழி பண்ற போது அவ்வளவு டிஸ்கஷன் நடந்துச்சு. ஆனா ஆர்டிகல் 351 பேசும்போது டிஸ்கஷனே இல்லை கான்ஸ்டன்ட் அசம்பிளியில. ஆர்டிகல் 351 இன்ட்ரோடியூஸ் பண்றேன் ஒருத்தர், அதுக்குள்ள டக்குனு இன்னொருத்தர் பேச்ச மாத்துறாரு, பேச்ச மாத்திரம் ஓகே ஐ டேக் இட் அஸ் கிராண்டட் அப்ரூவ்ட், இது பாஸ் பண்ணாத எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்த டாபிக் மாறிட்டாரு. யாரு? கான்ஸ்டன்ட் அசம்பிளியோட பிரசிடண்ட். ஒரு மொழியில இந்தியாவுக்கு தேவையானது எந்த லாங்குவேஜ், அபிஷியல் லாங்குவேஜா லிங்க் லாங்குவேஜ், அதெல்லாம் பத்தி அவ்வளவு அந்த அப்ஜெக்டிவ் பத்தி அவ்வளவு டிஸ்கஷன் நடந்துச்சு. ஆனா ஆர்டிகல் 351ல சான்ஸ்கிரிட்டுக்கு காம்போசிட் கல்ச்சர்ன்றாங்க. காம்போசிட் கல்ச்சர்னா என்ன, அதை பத்தி டிஸ்கஷன் எதுவுமே கிடையாது. ஸ்வை, அதாவது ரொம்ப ரகசியமா அடுத்தவங்களுக்கு தெரியாம நைஸா உள்ள குறைச்சது சாம்ஸ்கிருதம். அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் சதிதான். ஆர்டிகல் 351ல என்னன்னா இருக்கு, சட்டம் பாஸ் ஆயிடுச்சு. அதன் காரணமாக ஐயா சொன்ன மாதிரி 1000 கணக்கான கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. டிசிஷன் வச்சு பேச நேரம் இல்லை. அந்த எக்ஸாக்ட் டிஸ்கஷன் ஆர்டிகல் 351 கொண்டு வர்றது அதுக்கு என்ன பேசினாங்கன்றது கம்ப்ளீட் டிஸ்கஷன் போடுவதாம். சான்ஸ்கிரிட் இஸ் எ யூஸ்லெஸ் லாங்குவேஜ், அதை படிக்காத ஒண்ணுக்கு பயனாளர் சொன்னவர் வந்து கோபால் ஹரி தேஷ்மு. இவர் வந்து கடைசியில் ரட்லம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் திவானா இருந்தவர். இதுக்கு முன்னாடி ராஜாராம் மோகன் ரட்லம் சான்ஸ்கிரிட் இஸ் யூஸ்லெஸ் லாங்குவேஜ், அதை நீ சொல்லித்தராது எங்களுக்கு பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி கிளாஸ் சயின்ஸ் சொல்லி கொடுங்க, ராஜாராம் மோகன் ரட்லம் எழுதுறாரு வெள்ளக்காரங்க கல்கட்டாவில். இவரும் அதான் சொல்றாரு. டேக்கிளிங், ஒரு பிரச்சனையை வந்து டேக்கிள் பண்றது வேற, சால்வ் பண்றது வேற. டேக்கிள் பண்றதுனா பிரச்சனை அப்படியே இருக்கும், எதிரியை வந்து சப்ரஸ் பண்றது. டேக்கிங் பண்றவன் வந்து சதியில ஈடுபடுவான், அவன் நேர்மையானவனா இருக்க மாட்டான். ஆனா சால்வ் பண்றவன் டிரான்ஸ்பரன்சி இருக்கும், ஹானஸ்டி இருக்கும். இப்போ பஞ்சஜன்யா அவங்க மேகசின்ல என்ன சொல்றாங்க கேட்டா, தேர் இஸ் தி நீட் நாட் தேர் இஸ் தி நீட் டு ஐடென்டிஃபை அண்ட் டேக்கிள் ஆன்டி டிபாசிட் இந்தி எதிர்ப்பவர்கள், அவர்களை கண்டுபிடிச்சு அவங்களை டேக்கிள் பண்ணணும். என்ன டேக்கிள் பண்றீங்க, பிரச்சனை இருக்கியா? என்னோட மக்கள் 40% ஹிந்தி பேசுறாங்க, 60% மக்கள் நீங்க கஷ்டப்படுத்துறீங்க. அதுக்காக உலகத்துல எந்த நாட்டிலையும் இப்படி கிடையாது, சுவிட்சர்லாந்து கிடையாது. சரிண்ணா அதை பேச மாட்டாங்களா, அது அப்படியேதான் இருக்கும். நீங்க எதிர்த்து பேசுற உடனே பேசல விடாம தடுக்கிறது எதிர்த்தவர்கள் எழுதுறாங்க. ஸ்ட்ரெங்தனிங் ஹிந்தி இஸ் ஸ்ட்ரெங்தனிங் தி நேஷன். Not at all. Strengthening Hindi is destabilizing the nation. This is constant assembly. Krishnamacharya has attacked. He 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 has attacked. No matter
How many more multilingual states? நிறைய மொழிகள் பேசுறோம் நாட்டில். நீ என்ன கல்ச்சர் பண்பாடு அதுக்காக ஒரே மொழி வேணும் அப்படின்லாம் நீ சொல்லலாம், பைக் பேசும் யூஸ் பண்ணலாம். ஆனா கம்பல்சரியா ஒரு மொழியை அபிஷியல் லாங்குவேஜ் சொன்னீங்கன்னா அது குண்டாந்தடியை பயன்படுத்துவதற்கு ஒப்பாகும். சொன்னவர் யார் தெரியுமா? பின்னாடி ரஷ்ய மொழி இம்போஸ் பண்ணும் போது அடுத்தவங்க தெரியல, புருஷன் தெரியல, அப்ப என்ன செஞ்சா லாட்விய மொழியை எப்படி பாதுகாத்தார்கள்? ரஷ்ய மொழி ரஷ்யன்ஸ் கொண்டு வந்து லாட்வியாவில் உள்ள நிறைய வந்து மைக்ரேட் பண்ண வைக்கிறது, எல்லா கவர்மெண்ட் போஸ்டையும் ரஷ்யன்ஸ் கொடுத்துடுறது, லாட்வியன்ஸ் கொடுப்பதில்ல. அப்ப ரஷ்யாவில் 17 கம்யூனிஸ்ட் அவங்க லெட்டர் எழுதுறாங்க, நெட்ல போட்டு பாருங்க 17 கம்யூனிஸ்ட் லெட்டர் லாட்வியான்னு போட்டீங்கன்னா கம்ப்ளீட் லெட்டர் வரும், ஃபேண்டாஸ்டிக் லெட்டர். அதுல அவங்க கொடுக்குற பாயிண்ட்ஸ் முக்காவாசி பாயிண்ட்ஸ் இந்தியாவுக்கு இங்க போறது நேரம் இல்ல. மாணவர்களுக்கு அந்த கேஸ் அட்மிட் ஆகும் போது அந்த சீஃப் ஜஸ்டிஸ் மிஸ்டர் பட்டாரி அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வாட் ஹார்ம் ஹிந்தி கத்துறதுல என்ன அவங்களுக்கு தீங்கு வந்துடும் போது ஓபன் போர்ட்ல அப்சர்வேஷன்ஸ் அது மறுநாள் பேப்பர்ல வந்துருச்சு. எப்ப இந்த பேப்பர்ல வந்துச்சோ அப்ப பொதுமக்கள் என்ன நடப்பாங்க? ஆஹா, சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லிட்டாரு அவர் சொல்றதா நியாயம் நடப்பாங்க. இல்ல, சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னது தப்பு, பப்ளிக்ல தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தவறான ஒரு ஒப்பீடு அவர் கிளம்பி விடுறார். அப்ப நம்ம எப்படி இருந்தா பதில் சொல்ல வேண்டிய உரிமை நமக்கு என்ன பேப்பர்ல வந்திருக்கு? பஞ்சாபி, மராத்தி, ஒரு குஜராத்தி, ஒரு நாலு மொழி, இந்த நாலு மொழிகளுக்கும் ஹிந்தி பண்ண அட்டூழியங்கள் கொஞ்சம் சொல்லல. கம்ப்ளீட்டா அந்த மொழியில் உள்ள சினிமாவே கிடையாது, இன்னைக்கு மராத்தி சினிமாவிலே கிடையாது. லதா மங்கேஷ்கர் என்ன சொல்றாங்க? யாரு மராத்தியில சினிமா எடுக்கிறீங்களோ மராத்தி சினிமா நான் ஃப்ரீயா பாடி தரேன் சொன்னது 1980 சொல்றேன். யாருக்காச்சும் குஜராத்தில யாரு பெஸ்ட் சினிமா ஆக்டர் தெரியுமா உங்களுக்கு? பஞ்சாபி சினிமா ஆக்டர், ஒரியா சினிமா ஆக்டர் கிடையாது. ஏன்னு கேட்டா எல்லா மொழிகளையும் அப்படியே தின்னு கபலீகரம் பண்ணிடுச்சு ஹிந்தி. 1980 நான் மகாராஷ்டிராவில் ஒரு இந்தியா போஸ்ட் பண்றீங்க கிடையாது. இந்த பையன்களுக்கு அடிக்கடி ஒர்க்கிங் நாலேஜ் வந்துருது. அதை என்ன பண்றான், அஞ்சாம் கிளாஸ் பார்த்த பிறகு படிச்ச பிறகு அந்த ஹிந்தி நாலேஜ் ஹிந்தி சினிமா பார்க்க யூஸ் பண்றான். எங்க குழந்தைகள் அஞ்சாம் கிளாஸ் படிச்ச பிறகு ஹிந்தி சினிமா பாக்குறாங்க. அதனால மராத்தி சினிமா வளரவே இல்லை. மராத்திகள் ஒரு சினிமா, இப்ப ஒரு சினிமா வளர்ந்தா அது பெரிய இலக்கியமா? இலக்கியம் தான். எங்கே பணம் நிறைய இருக்கோ அங்கதான் வந்து அந்த திறமை உள்ளவங்க எல்லாம், இலக்கிய திறமை உள்ளவங்க எல்லாம் போவாங்க. அது எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் சரி, பணம் அங்கே வருதுன்னா அந்த பக்கம் நல்ல எழுத்தாளர்கள் கதை எழுதுறவங்கலாம் சினிமாவில் கதை என் படத்தை சினிமாவில் எடுத்துட்டாங்கன்னா பெருமையாக நினைக்கிறாங்க. என் படத்தை வந்து என் பாடல் பாட்டு பாடல் சினிமாவில் வந்திருக்குது அப்படின்னா ஒரு கவிஞனுக்கு பெருமை. ஊருக்கே அப்படி தெரியும், முத்துக்குமார் பேர் யாருக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி?
சினிமால வரும்போது தெரியுது. அந்த சினிமாவே இல்லை அப்படிங்கிறப்ப நீங்க குஜராத்தி சினிமா கிடையாது. குஜராத்தில் நான் குஜராத்தில் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாம் வந்து வீட்டிலேயே டிவி சீரியலே ஹிந்தி சீரியல் தான் பார்ப்பாங்க. ஏன்னா பெரிய ஹையர் அவுட்லெட் பட்ஜெட் அது, அதனால அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். நேச்சுரலி இவன் வந்து குஜராத்தில் ஒரு சீரியல் எடுத்து அது யாருக்காக பார்த்துருக்கு. ஏன்னு கேட்டா இந்த ஹிந்தியை படித்ததனால் தீங்கு வலதுன்னா வந்துச்சு. அதனால இப்ப இந்திய மத்திய மத்திய அரசு என்ன செய்யணும்னு கேட்டா 70 வருஷமா அதாவது ஹிந்தி இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணாரு. பேட்ரியாட் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியில அந்த ஆளுங்க எவ்வளவு இமேஜின் பண்ணிட்டு பேட்ரியாட் கட்சிட்டு இங்கிலீஷை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணி தெரியுமா மகாராஷ்டிராவில் 1970s 1980s அல்ஜிப்ரா இருக்கு இல்லையா பாட பத்தம் அல்ஜிப்ராவில் ஏ+2 ஹோல் ஸ்கொயர்டே வந்து அவங்க மராத்தியில மாறிது ஹிந்தி எழுத்துல மாத்திருந்தாங்க. மராத்தி ஹிந்தி ரெண்டும் ஒரே எழுத்து தான். மராத்தியில ஒரு ல வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால அந்த பையன் எவ்வளவு தூரம் சட்டை காட்சிங்கிறது அது தனி வரலாறு. குஜராத் ஹைகோர்ட் சொல்லுது ஹிந்தி இஸ் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபார் குஜராத்தி. குஜராத் ஹைகோர்ட் சொல்லி 1959 நேரு போராட்ட திருவேற்கடத்துக்கு திருவேற்கடத்துல ஹிந்தியை வந்து வி கேன் டிபெண்ட் ஆன் ஃபாரின் லாங்குவேஜ் பரங்கலாம் அப்படின்னு சொன்னார். 1959 ஹிந்தி எலெக்டர் எழுது எங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹிந்தி இஸ் மோர் ஃபாரின் தேன் இங்கிலீஷ். இன்னைக்கு அதுதான் நம்ம இந்திய துணைக்கண்டத்துல முதன் முதலாக ஹிந்தியை அப்போஸ் பண்ண வந்த ஒரிசா காரங்க தான். அவர் பேர் பகீர் பாகன். அவர் என்ன எழுதினார் அப்படிங்கிறதுலாம் நேரம் இல்லை. ஸ்கிப்பிங் பஞ்சாபி டாலாஸ்ட் ஹெவிலி. அது மட்டும் இல்ல பஜாஜ் என்ன பண்ணாங்க பஞ்சாபில இருக்க பஞ்சாப்ல இருக்கிற ஹிந்துஸ மொழி பஞ்சாபி இல்லைன்னு சொல்லி ஹிந்தின்னு இது கொடுக்க சொல்லி ஒரு பெரிய கலவரத்தையே உருவாக்குனாங்க ஹிந்திக்காரங்க. கர்நாடகா கர்நாடகா எப்படி ஹிந்தி அப்போஸ் பண்ணி லாங்குவேஜ் வார் இன்டென்சிஃபைஸ் கர்நாடகா. இப்ப யாரு கேட்டா கம்ப்ளீட்டா எல்லா இடங்கள்லயும் கன்னட மொழியை நீக்கிட்டு இங்கு ஹிந்தியை கொண்டு வந்துட்டு இருக்காரு. கேரளா கேரளா சிஎம் ஸ்லாங்ஸ் ஹிந்தி won't tolerate in the imposition. அதாவது அந்த அந்த காலத்துல கேரளாவிலையும் சரி சவான்பூர்லையும் சரி இங்க சென்னையிலையும் சரி மொழி மாற்றம் செய்வதற்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஆள் வச்சு அசம்பிளியில பேசுறதுக்கு பர்மிட் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து மறுக்கப்படுகிறது பெருமளவில். கேரளா சன்ஸ்கிருதி நாட்டு வந்து சௌத்தை தொடர்பு ஆட்சியில் மலையாளத்துக்கு எழுது ஆல்ரெடி கேரளாவில் வந்து மலையாள பாட்டை எடுத்துட்டு சிந்தி பாட்டை போட்டாங்க. இது வெப்சைட்டே இருக்கு போர்டில் இருக்க மலையாள பார்ப்பங்க எழுதே காணும். இது நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட்ல எவ்வளவு தூரம் அவங்க வந்து அதை விட கொடுவேன்
அஃபிஷியல் லாங்குவேஜ் குட்ஸ். 1976ல எமர்ஜென்சி பீரியட்ல உடனே எப்போ சதி பண்றவங்க தானே, 1963ல தான் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வந்துச்சு, 1965ல எஜுகேஷன் வந்துச்சு, அப்படியே சைலண்டா இருந்தாங்க. 1976ல எமர்ஜென்சி யார் எதுவும் பேச முடியாது, 75ல வந்துருச்சு. உடனே இவங்களுக்கு அந்த ஹிந்தி செல்ல இருக்க அந்த அஃபிஷியல்ஸுக்கு உடனே ரொம்ப மகிழ்ச்சி, இந்த சூழலை பயன்படுத்தி ஹிந்தியை இம்போஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு சட்டம் ஏற்பாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ் ஒரு ஆக்டை இம்போஸ் பண்ணுறது, ரூல்ஸ் மட்டும் தயார் பண்ணணும். தயார் பண்ணும்பொழுது தயார் பண்ண கட்ட கொடுத்தாங்க. அதாவது எல்லாருக்கு பிசின்னு மூணு கேட்டகரியாக பிரித்து இந்தந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் செய்யணும்ட்டு. அது இந்திரா காந்தி மேரத்தை போகும்போது எமர்ஜென்சி பீரியடில் அந்த அம்மையார் என்ன செய்யுங்க தெரியுமா, சட்டத்தை பூங்கா, பூங்காங்கிறது இந்த ஸ்டேஷன் தமிழ்ல இந்தியிலையும் பூங்கான்னு எழுதுவாங்க. பூங்கா நகர் அப்படின்னா இந்தியில எழுதுனா எழுது. ஆனா திடீர்னு ஒரு நாள் செஞ்சாங்க பூங்காங்கிறத பார்க்னு ஹிந்தியில எழுதினாங்க. எப்படியா பார்க்னு ஹிந்தியில எழுதுறீங்க? பூங்காங்கிறது தமிழ் ஸ்டேஷன் பேரு, பார்க்குங்கிறது தான் பூங்கான்னு இங்கிலீஷ்ல இருக்கிறதே மாத்தணும். ஆனா நீங்க ஹிந்தியில இருக்கிற பூங்காங்கிறத எப்படி கொண்டு போறீங்கன்னு கேட்டா, யார் டிசிஷன் எடுத்தீங்க காப்பி போடுறது கேட்டா, இன்னைய வரைக்கும் தர மாட்டேங்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு கட்டம் நடந்துருக்கு. அதே அவங்களுக்கு டேராடூன்ல தனி ஸ்டேட் ஆனவங்க டேராடூனம் சமஸ்கிருதத்திலையும் சொல்லிருக்காங்க. டேராடூன் என்பது என்றது ஒரு உத்தரப்பிரதேசத்துல ஒரு சில மாநில மாவட்டங்களை மட்டும் பிராமணர்கள் டாமினேஷன் இருக்க கட்டாயமா சொல்லி தரணும், சொல்லி தர முடியாது. இந்த ஸ்டேட்ஸுக்கு போறோம், எங்களுக்கு உரிமை இருக்குது. அஃபிஷியல் ரூல்ஸ்ல எக்ஸெப்ட் செட் அப் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கு. ஆனா அதை புறக்கணிச்சு அவங்க வந்து இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வர்றாங்க. இதை என்போர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கோம். மிஸ்டர் முத்தரசன் போட்டிருக்காரு, அடிஷன் திருவாமலர் ரெண்டு பேர் போட்டிருக்காங்க. அந்த ரெண்டு கேஸை நாங்கள் தான் நடத்திட்டு இருக்கோம். அந்த கேஸோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எதிர்கால சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் பை பண்ண வேண்டிய தேவை இருக்கு. யாரு பை பண்ண வேண்டிய தேவை இல்லைன்னா, எனக்கு குழந்தையே பறக்கல அப்படின்னா நான் பை பண்ண வேண்டிய தேவை, எனக்கு பயமா இருக்கு நான் பை பண்ண மாட்டேன், அதனால நான் இப்படி இருந்து போயிடறேன்னு சொன்னா ஓகே. ஆனா எப்போ ஒருத்தருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குதோ அவன் அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வைக்க வேண்டிய கடமை அன்பின் தமிழ் என்பது அன்பின் வழியது. யாதும் ஒரே யாவரும் கேள்வி, எல்லாரையும் அணைத்து போறவங்க. சங்கராச்சாரியர் சொல்ற மாதிரி பிராமணர்களை ஒதுக்கி உயர்த்தி வைத்திருப்பது தவறு என்று எப்படி கூற முடியும்னு கேட்கிறாரு. எல்லோரும் சமமா கேள்வி கேட்கிறார். தெய்வத்தின் குரல் புத்தகத்துல தமிழ் எப்படி கேட்கல, யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிறார். அதே பாடல்ல கடைசியில என்ன சொல்ற தெரியுமா, மரியாதை சுயமரியாதை விட்டு தர மாட்டோம் சொல்றா. சாவதும் புதுவதன் சாதலும் புதுவதன்றே, செத்து போறது ஒண்ணும் எங்களுக்கு பூசு இல்லை, நாங்க செத்து போகிறோம். வாழ்தல் இனிதென்று மகிழ்ந்தென்ற நிலை, எப்படியாவது உயிரோட எழுந்துட்டா நல்லா ஸ்வீட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு மகிழ்ந்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்றாரு சொல்றாரு. அதனால இன்றைக்கு மிக தீவிரமாக அவர்கள் இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள் என்றால் மிக தீவிரமாக எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த கடமையை நாம் செய்வோம். இது நமது குழந்தை எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய கடமையாகும். இது